ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சமையல் பார்க்கலாம். வாங்க, எப்போ போல் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பக்கம் அடுப்பில் பால் சூடாயிட்ருக்கு, இன்னொரு பக்கம் பொரியல், பரங்கிக்காய் பொரியல், தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு பொரியல். இந்த பொரியல் மாமாவுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே இன்றைக்கி பொரியல் இல்லை. இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான், அதுவே சாதமும் முட்டை குழம்பும், ஒரு முட்டை குழம்பு அவ்வளோதாங்க. பொரியல் எதுவுமே தேவையில்லை. இப்படி சிம்பிளாக முடித்தாச்சு இன்றைக்கி சமையல். நல்லா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு தான். ஹஸ்பண்டும் பாப்பாவும் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மாமாவுக்கு மட்டும் சாதம், முட்டை குழம்பு, தயிர், அப்புறம் இந்த பரங்கிக்காய் பொரியல். பரங்கிக்காய்னா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. நேற்று வச்ச தட்டைப்பயிர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்த சட்னி. இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி சட்னி, அப்புறம் முட்டை குழம்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எப்போ போல் சாதம் தயிர். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, பாய்.